அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலனி பதினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவுக்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் இஸ்லாமிய போராளிகளுக்கும் இடையிலான யுத்தம் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் லெபனான் முனையில் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஒரு போர் ஏற்படலாம் என அஞ்சப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் பல அரபுலக நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அரபு லீக் எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவுகள் இஸ்ரேல் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். காசாவில் தொடர்ச்சியாக பொதுமக்கள் அதிகம் குடியிருக்கக்கூடிய அகதி முகாம்களையும் நலன்புரி முகாம்களையும் அதை சுற்றியுள்ள பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதலை நடத்தக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவம் தற்பொழுது சயாயா பகுதியில் இருக்கக்கூடிய நலன்புரி முகாம்கள், அகதி முகாம் குடியிருப்புகள், இடம்பெயர்ந்த மக்கள் தங்கியிருக்கக்கூடிய நலன்புரி முகாம்கள் மீது மிகப்பெரிய அளவு தாக்குதலை நடத்தியதில் அங்கு மிகப்பெரிய உயிர் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சயாயா பகுதியில் ஆஸ்திரேலிய இராணுவம் நடத்திய தாக்குதலில் 42 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், 114 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்று இறுதி அறிக்கை வெளியிருக்கின்றது. தினமும் 50 மேற்பட்ட பாலஸ்தீனர்களை ஆஸ்திரேலிய இராணுவம் தினசரி படுகொலை செய்வதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நேரடியாக ஆயுதங்களை வைத்திருக்கக்கூடிய போராளிகளுடன் மோதுவதை விட அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதிலே தான் ஆஸ்திரேலிய இராணுவம் குறியாக இருக்கின்றார்கள் என்பது மிகவும் வேதனையான விடயமாக இருக்கின்றன. அது மட்டுமல்ல, சஜேஜா அகதி முகாமையும் சுற்றியிருக்கக்கூடிய பகுதிகள் முழுமையாக ஆஸ்திரேலிய இராணுவ தாக்குதலின் பின்னர் கட்டட குவியல்களாகவும் புகை மூட்டங்களாகவும் அங்கே இருக்கக்கூடிய காட்சிகள் மிக பெரிய அளவில் வெளியாகி அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. அடுத்து பாலஸ்தீன படைகளும் ஆஸ்திரேலிய இராணுவத்துக்கு எதிராக வடக்கு காசா மற்றும் அல் சயாயா பகுதிகள் மற்றும் காண்டியூனிஸ் போன்ற பகுதிகளில் மிக கடுமையான தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். ஹமாஸினுடைய அல் கசாம் படைப்பிரிவினர், இஸ்லாமிய ஜிகாத்தினுடைய அல் குட்ஸ் படைப்பிரிவினர் என பல படைப்பிரிவுகள் இணைந்து ஒரே நேரத்தில் தாக்குதலை ஆரம்பித்திருந்தார்கள். அந்த தாக்குதல் தற்பொழுதும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய நிலைகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்கள், ஆஸ்திரேலிய இராணுவ வாகன தொடரணியை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் ஆஸ்திரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய அளவிலான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்ற செய்தி அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய மேற்காவ டேங்கிகள், கவச வாகனங்கள் சேதமாக்கப்பட்டிருப்பதாக அல் குட்ஸ் படைப்பிரிவு தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல ஸ்டேல் இராணுவத்தினுடைய தொடரணி மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஸ்டேல் இராணுவத்திற்கு சப்ளை விநியோக செயின், அதாவது விநியோகம், ஆயுத விநியோகம் வழங்கக்கூடிய 2 ட்ரக்குகளுக்கு பெரிய அளவு சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அங்கு இருக்கக்கூடிய அல் கசாம் படைப்பிரிவு, அல் குட்ஸ் படைப்பிரிவு, முஜாஹிதீன்கள் படைப்பிரிவு தெரிவித்திருக்கின்றார்கள். நேற்றைய தினமும் இதே பகுதியில் தெற்கு ரஃபாவிலும் பரவலான சண்டை நடைபெற்ற சூழ்நிலையில் இன்றைய தினத்திலும் அங்கு சண்டை நடைபெற்றிருக்கின்றது என்பதை செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இராணுவ தளத்தில் ஒரு பாரிய தீ விபத்து சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் அதிக அளவிலானவர்கள், 100 தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த இராணுவ தளத்தில் தீ விபத்து ஏற்பட்டமைக்கான காரணத்தை ஆஸ்திரேலிய இராணுவம் இதுவரை வெளியிடவில்லை. அது தொடர்பிலான விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். திடீரென இந்த இராணுவத்தளம் தீப்பற்றி எறிந்த காரணத்தினால் 200 மேற்பட்ட ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் உடனடியாக அங்கிருந்து அவசரமாக வெளியேற்றப்பட்டதாகவும், 10 மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்துக்கு கொண்டு வந்து வேகமாக தீ அணைக்கப்பட்டதாகவும் ஆஸ்திரேலிய காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் தற்செயலாக ஏற்பட்ட ஒரு தீ விபத்தா அல்லது திட்டமிட்டு யாராவது ஒரு தீயை ஏற்படுத்தியிருக்கின்றார்களா என்பது தொடர்பில் தீவிரமான விசாரணைகளை தாங்கள் நடத்தி வருவதாகவும் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார்கள். குறிப்பாக 200 மேற்பட்ட ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் தங்கியிருந்த இந்த கட்டிடத்தில் தீ முழுமையாக பரவியிருந்தால் அல்லது உரிய நேரத்தில் வெளியேற்றப்படாவிட்டால் பலர் தீயில் கருகி உயிரிழந்திருக்கலாம் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றன. எனவே ஜெருசலேமில் இருக்கக்கூடிய மவுண்ட் ஸ்கோபஸ் என்ற பகுதியில் இந்த தீ விபத்து நடைபெற்றிருக்கின்றது. இதனையடுத்து ஜெருசலேம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய இராணுவத்தினுடைய முகாம்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ஒரு அலர்ட் விடப்பட்டிருப்பதான செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஹிஸ்புல்லாவுக்கும் ஸ்டேலுக்கும் இடையில் எந்த நேரத்திலும் ஒரு போர் வெடிக்கலாம் என அஞ்சப்படும் சூழ்நிலையில் அரபு லீக் என்று சொல்லக்கூடிய 26 அரபுலக நாடுகள், இஸ்லாமிய நாடுகள் அங்கம் வகிக்கக்கூடிய அரபு லீக் அமைப்பு
ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக திடீரென ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள் என்பது மிகப்பெரிய அளவில் தற்பொழுது பரபரப்பான விடயமாக பேசப்படுகின்றது. குறிப்பாக ஹிஸ்புல்லா லெபனான் எல்லையில் இருந்து கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை எதிர்த்து சியோனிசத்தை எதிர்த்து போராடுவது மட்டுமல்ல, பாலஸ்தீன விடுதலை இயக்கங்களுக்கும் தொடர்ச்சியாக தங்களுடைய நீண்டகால ஆதரவை தெரிவித்து வருகின்றார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் மேற்குலகத்தினுடைய கடுமையான அழுத்தம் காரணமாக கடந்த காலங்களிலே ஹிஸ்புல்லாவை பயங்கரவாத இயக்கங்களினுடைய பட்டியலில் அரபு லீக் சேர்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தற்போது ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் எந்த நேரத்திலும் நேருக்கு நேர் மோதலாம் என்ற எல்லை கோடுகளில் இரண்டு பகுதிகளும் நின்று கொண்டிருக்கின்ற பொழுது அரபு லீக் திடீரென ஹிஸ்புல்லா மீது விதிக்கப்பட்ட தடைகள் இல்லை என்றும் அந்த தடைகளை நாங்கள் நீக்கி இருக்கின்றோம் என்று வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பு நிச்சயமாக இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. தடைகள் ஒரு தற்செயலாக ஒரு ஃபோர்மாலிட்டிஸ் என்று சொல்லுவார்கள், சாதாரண ஒரு நடைமுறையாக தடை செய்யப்பட்டு அந்த தடைகளால் ஹிஸ்புல்லாவுக்கு பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொன்னாலும் கூட ஒரு நாட்டில் ஒரு இயக்கத்தை தடை செய்திருந்தால் அந்த இயக்கத்தை பகிரங்கமாக ஆதரிப்பதிலோ அந்த இயக்கத்துக்கு சார்பாக ஒரு கூட்டத்தை ஒழுங்கு செய்வதிலோ அந்த இயக்கத்தினருக்கு நிதியை சேகரிப்பதிலோ அந்த இயக்கத்தினருடைய கொள்கைகளை சித்தாந்தங்களை வெளிப்படுத்தி ஒரு உரையாற்றுவதற்கோ கூட முடியாது. அது தண்டனைக்குரிய குற்றம் என்பதுதான். ஒரு நாட்டில் அந்த அரசோ அந்த அமைப்போ தடை செய்திருந்தால் அந்த நாடுகள் அவற்றை செய்ய முடியாது என்பது நாம் அறிந்த விடயம். எனவே இது ஃபார்மாலிட்டிஸாக அமெரிக்க மேற்குலகத்தினுடைய அழுத்தங்களுக்கு அடிபணிந்து இந்த தடை மேற்கொண்டிருந்தாலும் கூட லெபனான், சிரியா போன்ற ஈராக் போன்ற நாடுகளில் பகிரங்கமாக ஈரான் போன்ற நாடுகளிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவை தெரிவிப்பதைப் போல பல அரபுலக நாடுகளிலிருந்து தெரிவிக்க முடியாது என்பதும் மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவுக்கு ஆயுதங்களை கொண்டு வருவது, அவர்களுக்கு ஒரு சாதனங்களை அனுப்புவது, அவர்களுக்காக நிதியை திரட்டுவது என்ற எந்த விடயங்களும் செய்ய முடியாத சூழ்நிலையில் தற்பொழுது ஸ்டேலுக்கு எதிராக ஹிஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கின்றார்கள். எந்த நேரத்திலும் ஒரு தாக்குதல் நடக்கலாம் என்று கூறப்படும் சூழ்நிலையில் ஸ்டேல் அமெரிக்கா எச்சரிக்கைகளை மீறி அரபு லீக் ஹிஸ்புல்லாவினுடைய தடையை நீக்கியிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக ஹிஸ்புல்லாவுக்கு சாதகமான முடிவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரபு லீக் தடையை நீக்கிய உடனேயே அரபு லீக்கில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவு கொடுக்கப் போகின்றார்கள், ஆயுதம் கொடுக்கப் போகின்றார்கள், ஹிஸ்புல்லாவுடன் இணைந்து இஸ்ரேலுக்கு எதிராக களத்தில் இறங்கப் போகின்றார்கள் என்று அர்த்தம் கிடையாது. ஆனால் தங்களுடைய அரபு லீக் அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளில் இருந்து ஹிஸ்புல்லாவை ஆதரிப்பவர்களுக்கு, ஆதரவாளர்கள் அங்கு செயற்படக்கூடிய ஹிஸ்புல்லாவின் ஆதரவு செயற்பாடுகளுக்கு இனி பாரிய அளவில் பாதிப்பு இருக்காது, தடை இருக்காது என்பது இந்த அறிவிப்பு மூலம் தற்பொழுது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எவ்வாறு ஈரானில் அவர்கள் செயற்படுகின்றார்களோ, எவ்வாறு அவர்கள் சிரியாவில் ஆதரவு இருக்கின்றதோ, எவ்வாறு ஈராக்கில் ஆதரவு இருக்கின்றதோ, எவ்வாறு துருக்கி இப்போது ஆதரவை தெரிவிக்கின்றார்களோ, அதே போல பல அரபுலக நாடுகளில் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான ஒரு கதவு திறக்கப்பட்டிருக்கின்றது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், லெபனான் மீது ஸ்டேல் தாக்குதலை தொடங்கினால் இது நிச்சயமாக மத்திய கிழக்கு முழுவதற்குமான ஒரு யுத்தமாக, பிராந்திய யுத்தமாகத்தான் இருக்கும் என்பதுதான் பலருடைய கணிப்பாக இருக்கின்றது. ஏற்கனவே பல நாடுகளிலிருந்து ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக போராட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தயாராக இருப்பதாக பகிரங்கமாகவே அறிவித்திருக்கின்றார்கள். ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய தலிபான்கள் உட்பட இவை அவர்களே அறிவித்தது, இது ஹிஸ்புல்லா சொல்லவில்லை, அந்த இயக்கங்களே அறிவித்திருக்கின்றார்கள். ஒரு முழு அளவிலான போர் தொடங்கினால் எங்களுடைய இயக்க உறுப்பினர்கள், எங்களுடைய அமைப்பு அங்கு நேரடியாக லெபனான் சென்று போரிட தயாராக இருக்கின்றார்கள் என்று. இந்த நிலையில் அரபு லீக் மறைமுகமாக இந்த தடையை நீக்கியிருப்பதனூடாக ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக களமிறங்கி இருக்கின்றார்கள். அல்லது ஒரு யுத்தம் ஏற்பட்டால் அரபு லீக்கினுடைய அங்கத்துவம் வைக்கக்கூடிய நாடுகளில் இருந்து ஹிஸ்புல்லாவுக்கு கிடைக்கக்கூடிய ஆதரவுகள் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கு இருக்கக்கூடிய தடை அகற்றப்பட்டிருக்கின்றது என்று பல்வேறுபட்ட விடயங்கள் இதன் பின்னால் இருக்கின்றன. ஒரு இயக்கத்தை சாதாரணமாக அது பயனில்லாத தடையாக இருந்தாலும் தடை செய்யப்பட்டிருக்கும் போது அந்த இயக்கத்தை ஆதரித்து பேசுவது கூட ஒரு இயலாத விடயம் என்பதைத்தான் சட்டம் சொல்கின்றது. அந்த சட்டத்திலிருந்து ஹிஸ்புல்லாவை விடுவித்திருக்கின்றார்கள். இந்த முக்கியமான நேரத்தில் ஸ்டேல் அமெரிக்கா ஹிஸ்புல்லா மீது தாக்குதலை நடத்தலாம் என்ற நேரத்தில் ஹிஸ்புல்லா இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கும் சூழலில் அரபு லீக் தடையை நீக்கியிருப்பது பல கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது.
இந்த கேள்விகளுக்கான பதில்களை நாங்கள் தொடர்ச்சியாக தேடுவோம். அடுத்து கிஸ்புல்லா இன்றைய நாளிலும் ஸ்டேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். ஆன்டி டேங்க் மிசைல் மற்றும் பல்வேறுபட்ட கதிஜுக்சா ஏவுகணைகள், பலாக் ஏவுகணைகள், வழிகாட்டப்பட்ட ஏவுகணைகளை கொண்டு IDF இராணுவ தளங்கள் மீதும் நபாதிய என்று சொல்லக்கூடிய இடத்தின் மீதும் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள். அடுத்து கிரியாத் சோம்னா மெட்டுலா தளங்களிலும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது. ஆஸ்திரேலிய இராணுவத்தினர் நேற்றைய தினம் லெபனானுக்குள் தாக்குதல் நடத்தி அங்கு பல பொதுமக்களின் உட்கட்டுமானங்களை செய்திருந்தார்கள். இரண்டு கிஸ்புல்லாவினுடைய போராளிகளும் உயிரிழந்திருந்தார்கள். இதற்கு பதிலடியாக லெபனான் பொதுமக்களும் 3 பேர் வரை உயிரிழந்திருந்தார்கள். இதற்கு பதிலடியாக மிகப்பெரிய ஒரு ஏவுகணை தாக்குதல் கிஸ்புல்லாவினால் நடத்தப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக வடக்கு ஆஸ்திரேலியின் பல நகரங்களில் தொடர்ச்சியாக சைரன் ஒலிக்க விடப்பட்டது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது. சைரன்கள் தொடர்ச்சியாக ஒலிக்க விடப்பட்டு வடக்கு ஆஸ்திரேலியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு பதற்றமான சூழ்நிலை அங்கு காணப்பட்டது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஆஸ்திரேலியாவுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையில் மோதல் வெடிக்கலாம் என்ற அச்சத்தில் மீண்டும் அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், சவுதி அரேபியா, ஜெர்மனி, ஸ்பெயின் மற்றும் பெல்ஜியம் போன்ற பல நாடுகள் லெபனானில் இருக்கும் தங்களுடைய நாட்டு குடிமக்கள் உடனடியாக லெபனானை விட்டு வெளியேற வேண்டும் எனவும், யாராவது லெபனான் ஸ்டேலுக்கு செல்வதாக இருந்தால் தற்போதைய சூழ்நிலையில் லெபனானுக்கோ ஸ்டேலுக்கோ செல்ல வேண்டாம் என்று ஒரு மிக முக்கியமான அறிவிப்பையும் இன்றைய நாளில் விடுத்திருக்கின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அடுத்து ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிப்படைகள் தற்கொலை ட்ரோன்கள் மூலம், கடலில் இருக்கக்கூடிய தற்கொலை படகுகள் நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டோம், வான்வெளியில் வார ட்ரோன்கள் வெடிமருந்துகளை சுமந்து சென்று வெடித்து சிதறி சிறிய விமானங்கள் பாதையை சேதத்தை ஏற்படுத்துகின்றதோ, அதே போல கடலில் வெடிமருந்துகள் நிரப்பப்பட்ட சிறிய படகுகள் அதிவேகமாக சென்று போர்க்கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் கடலில் இருக்கக்கூடிய இலக்குகளையும் துல்லியமாக அடித்து நொறுக்குவதன் ஊடாக அதை தீப்பிடித்து எரிய செய்து ஒரு மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துகின்றன. இது கவுதிகளின் சொந்த தயாரிப்பு தற்கொலை படகுகளை அவர்கள் களமிறக்கி இருக்கின்றார்கள் என்பதை தெரிவித்திருந்தோம். இன்று அவ்வாறான ஒரு தற்கொலை படகு ஒன்றின் மூலம் ஸ்டேலுக்கு பொருட்களை ஏற்றி செல்லும் வர்த்தக கப்பலான டிரான்ஸ் வேல்ட் என்று சொல்லக்கூடிய நேவி கப்பல் ஒன்றை அவர்கள் தகர்த்திருப்பதாகவும், இதில் ஸ்டேலுக்கு பொருட்களை ஏற்றி சென்ற கப்பல் மிகப்பெரிய அளவில் சேதமடைந்திருக்கின்றது என்ற செய்திகளையும் கவுதிகள் வெளியிட்டிருக்கின்றார்கள். அதேபோல இதுவரை செங்கடலில் மட்டும் பெரிய அளவில் கவனம் செலுத்திய கவுதிகள் இனி மத்திய தரைக்கடலிலும் மிகப்பெரிய தாக்குதல்களை ஸ்டேலையும் ஸ்டேலுக்கு ஆதரவான கப்பல்களையும் குறிவைத்து செய்ய போகின்றோம் என்ற ஒரு செய்தியையும் வெளியிட்டு மேலும் அதிர்ச்சி ஸ்டேலுக்கும் அதன் கூட்டாளிகளுக்கும் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இதுதான் இன்றைய நாளில் காசாவிலும் லெபனானிலும் பிராந்தியத்திலும் நடைபெற்றக்கூடிய முக்கியமான செய்தி பதிவுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கில் நடைபெறும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு, மீனவர் காணொலி பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.